1960களின் தொடக்கத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அமெரிக்காவின் சேட்டிலைட் ரஷ்யாவை விண்வெளியில் இருந்து கொண்டே ஏதாவது நியூக்ளியர் டெஸ்ட் நடக்கிறதா, அதாவது காமா ரேடியேஷன்கள் ரஷ்யாவிலிருந்து வெளிப்படுகிறதா என்று தொடர்ந்து கண்காணித்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே காமா ரேடியேஷனை அந்த சேட்டிலைட் கண்டுபிடித்தது. அதை ஆராய்ச்சி செய்ததில் அந்த காமா ரேடியேஷனுக்கும் ரஷ்யாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிந்தது. அப்படி என்றால் அந்த ரேடியேஷன் எப்படி வந்திருக்கும், அதற்கு யார் காரணம் என்று ஆராய்ச்சி செய்த போதுதான் தெரிந்தது, அது பூமியிலிருந்து வரவில்லை, விண்வெளியிலிருந்து வந்துள்ளது என்று. அதுவும் பில்லியன் கணக்கான ஒளியாண்டு தூரத்தில் இருந்து வந்துள்ளது என்று. அதே போல அந்த காமா ரேடியேஷன் மிகவும் பவர்ஃபுல்லானது, அதிலும் விண்வெளியில் எல்லா பக்கமும் இப்படிப்பட்ட ரேடியேஷன் பதிவு செய்யப்பட்டது. ஒருவேளை வேற்றுலகவாசிகள் அனுப்பி இருப்பார்களா என்றால், இவ்வளவு சக்தி வாய்ந்த காமா ரேடியேஷனை உருவாக்கும் அளவிற்கு வேற்று உயிரினம் இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் தோன்றுகிறது. அப்படி என்றால் இந்த ரேடியேஷன் எப்படி வந்திருக்கும்? இதோ பதில். இந்த வகை காமா ரேடியேஷனை அளவில் பிரம்மாண்ட நட்சத்திரங்கள் தனது வாழ்நாளின் கடைசி நிலையில் சூப்பர் நோவா அல்லது அதைவிடவும் பிரம்மாண்டமான ஹைப்பர் நோவா வெடிப்பின் மூலமே இந்த ரேடியேஷன்கள் உருவாகி இருக்கலாம் என்று கூறப்பட்டது. சரி, சூப்பர் நோவா என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன ஹைப்பர் நோவா? அதாவது நம் சூரியனை விட அளவில் 10 மடங்கு அல்லது 20 மடங்கு பெரிய சைஸ் நட்சத்திரங்கள் தனது வாழ்நாளின் கடைசியில் ஒரு சூப்பர் நோவாவாக வெடிக்கும். ஒரு 100 ஒளியாண்டு தூரத்தில் இப்படி ஒரு சூப்பர் நோவா வெடித்தால் நம் பூமியிலிருந்து அந்த வெடிப்பின் வெளிச்சத்தை மிக மிக எளிமையாக வெறும் கண்களாலே பார்க்கலாம். ஒருவேளை நாம் சூப்பர் நோவாவில் இருந்து 50 ஒளியாண்டு அல்லது அதற்கும் குறைவான தூரத்தில் இருந்தால் அந்த சூப்பர் நோவாவின் வெடிப்பில் உருவாகும் ஷாக் வேவ், அதாவது அதிர்ச்சி அலை, நம் பூமியை அழிக்க வாய்ப்பு மிக மிக அதிகம்தான். சூப்பர் நோவாவே இவ்வளவு ஆபத்து என்றால் ஹைப்பர் நோவா இன்னும் எப்படிப்பட்டது என்று பார்ப்போம் வாருங்கள். நம் பூமியை விட சூரியன் 13 லட்சம் மடங்கு சைஸ் பெரியது. நம் சூரியனை விட சைஸில் 150 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் தனது கடைசி நேரத்தில் ஹைப்பர் நோவாவாக வெடித்து சிதறும். இப்படி வெடிக்கும் போது வெளிப்படும் எனர்ஜி ஆற்றல் நம் சூரியன் தன் வாழ்நாள் முழுவதும், அதாவது 1000 கோடி ஆண்டில் எவ்வளவு சக்தியை வெளியிடுகிறதோ அதை வெறும் சில செகண்டிற்குள்ளேயே இந்த ஹைப்பர் நோவா வெளியிடும். ஹைப்பர் நோவா வெடிப்பின் போது சூப்பர் நோவாவை விட 100 மடங்கு அதிக பிரம்மாண்டமான வெடிப்பை வெளியிடும் ஹைப்பர் நோவா வெடிப்பு. இந்த வெடிப்பில் இருந்து வெளியேறும் GRB காமா ரே பர்ஸ்ட் தான் பிரபஞ்சத்தின் ஏற்படும் மிகவும் உச்சக்கட்ட சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட பல ட்ரில்லியன் மெகாடன்ஸ் அணுகுண்டுகளுக்கு சமமாகும் ஹைப்பர் நோவாவின் வெடிப்பு. இந்த ஹைப்பர் நோவா வெடிப்பின் போது ஒரு பிரம்மாண்ட மிகவும் தீவிரமான இன்டென்ஸ் பீம் ரேடியேஷன் மிக நீண்ட தொலைவிற்கு ஒளி வேகத்தில் சீறிப்பாயும். அந்த பீம்ஸ் ஒருவேளை நம் பூமியின் பக்கம் வந்தால் நம் கதை ஓவர்தான். சூப்பர் நோவாவிலிருந்து சேஃப் டிஸ்டன்ஸ் குறைந்தது 50 ஒளியாண்டிற்கு மேலான தூரம் இருக்க வேண்டும். அதுவே ஹைப்பர் நோவா என்றால் குறைந்தது 500 ஒளியாண்டு தூரம் முதல் 1000 ஒளியாண்டு என்ற பிரம்மாண்ட இடைவெளி போதாது, நிச்சயம் அழிவு உறுதி. நல்ல வேளை இப்படி ஹைப்பர் நோவாவாக வெடிக்கும் நட்சத்திரங்கள் நமக்கு பக்கத்தில் இல்லை, சேஃப் தான், பிரச்சனை கிடையாது. பொதுவாகவே சூப்பர் நோவா மற்றும் அதைவிட பிரம்மாண்டமான ஹைப்பர் நோவா நிகழ்வுகள் மில்லியன் கணக்கான வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே ஒரு கேலக்சியில் நடக்கும். அப்படித்தான் இது மிகவும் ரேரான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆனால் நம் பிரபஞ்சத்தில் குறைந்தது 100 பில்லியன் கேலக்சிகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அந்த ஒவ்வொரு கேலக்சிகளிலும் இன்றும் கூட, அதுவும் இந்த நொடியிலும் கூட, ஏதாவது ஒரு கேலக்சியில் சூப்பர் நோவாவோ அல்லது ஹைப்பர் நோவா வெடிப்பு நடக்க வாய்ப்பு உண்டு, நடந்து கொண்டும் இருக்கலாம். நம் பூமியில் இருந்து சுமார் 25 மில்லியன் ஒளியாண்டு தூரத்திற்கு அப்பால் M101 என்ற கேலக்சியில் 2 ஹைப்பர் நோவா வெடிப்பு அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதோ இந்த படத்தை பாருங்கள், அந்த வெடிப்பின் அடையாளம் நன்றாக தெரியும். இந்த தூரம் உண்மையில் மிகவும் சேஃப் தான்.
நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.